ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பாப்பு ஜூம். இன்னைக்கு நம்ம சேனலில் ப்ராக்கோலி ஸ்டிர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவர் மாதிரியே ப்ராக்கோலியும் லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 25 grams பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். நெக்ஸ்ட் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 10 to 12 cloves வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கார்லிக்கோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நான் ஆனியன் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நான் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 carrots எடுத்திருக்கேன் இன்னைக்கு. கேரட் லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மற்ற வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக குக் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கேப்சிகமும் ப்ராக்கோலியும் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது லைட்டாக குக் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1 spoon chilli flakes, 1 spoon pepper powder, கடைசியாக தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே இப்போ ஹாஃப் குக் ஆகிடுச்சு. நீங்கள் இப்படியே வேணாலும் சாப்பிட்லாம். கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா நல்லா குக் பண்ணி நல்லா இந்த மாதிரி சுருங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். அவ்வளோதான். கடைசியாக நான் செசமே சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது வெள்ளை எள்ளு நான் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ராக்கோலி ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.